ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது சூர்யா அவங்க ஃபேமிலியோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வராங்க. வரும்போது நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவரை ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தால் பரவாயில்ல. அண்ட் தென் ஜோதிகாவையும் கூப்பிட்டு வாங்க மேடம் எங்களுக்காக போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃப்ஸ் கேட்கும்போது ஓகே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பின்னாடியே பொண்ணும் பையனும் அவங்களுடைய சன் அண்ட் டாட்டர் வரும்போது ப்ளீஸ் கிட்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் எந்த அளவுக்கு அந்த பசங்க மேலே அக்கறையாக இருக்கான்றது ஏற்கனவே ஜோதிகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டான ஃபாதர், அதாவது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அவர் ரொம்ப ரொம்ப கிட்ஸை ரொம்ப லவ் பண்ணுவாராம். அதிகமாக வந்து கிட்ஸை அக்கறையாக பார்த்துப்பார். அவங்க ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாமே கரெக்டாக கலந்துக்குவாராம். அதுக்கப்புறம் மே மாதம் ஆனால் அவங்களுக்கு லீவ் வரும் இல்லையா, வெக்கேஷன் லீவ், அப்போ ஷூட்டிங் எடுக்க மாட்டாராம். அண்ட் தென் லீவ் ஹாலிடேஸ் எல்லாமே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாராம். குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பர்சன் அண்ட் தென் நல்ல ஒரு கேரிங்கான ஃபாதர் அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கேரிங்கான ஃபாதர் மட்டும் இல்லைங்க, கேரிங் ஹஸ்பண்ட் அண்ட் தென் டோட்டலி ஆல் ஓவர். அவர் இப்போ ரீசெண்டாக அவர் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருந்தார் சூரரை போற்றுன்றதுக்காக. கண்டிப்பாக ஹி டிசர்வ் தட் அவார்ட். சூர்யா சென்னையில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து 5:30 சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 6 நைட் வரைக்கும் அந்த பசங்க கூட இருக்காங்க. பசங்களுக்கு ஹீ ஃபீட்ஸ் தெம், தூங்க வச்சுக்கிறாங்க. 2 மூவிஸ் கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய விஷயங்கள். ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாதர். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே எது இருந்தாலும் அது கேலண்டரில் மார்க் பண்ணிட்டு அந்த டேஸ் ஷூட் பண்ண மாட்டாங்க. மே மாதம் ஷூட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தட் இஸ் வெக்கேஷன் டைம். இப்போது August 12 ரிலீஸ் ஆகக்கூடிய விருமன் இவங்களுடைய ப்ரொடக்ஷன், சூர்யா ஜோதிகாவோட ப்ரொடக்ஷன்ஸ் தான். அவங்க தம்பி கார்த்திக் வித் ஷங்கரோட பொண்ணு அதித்தி இப்போ ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ். அண்ட் தென் தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் பொண்ணுங்க எல்லா டேலண்ட்டும் இருக்குது, மல்டி டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. ஷங்கரோட பொண்ணுன்றது ஒரு பெரிய அங்கீகாரம். அது இல்லாமல் அவங்க ஒரு டாக்டர், அது இல்லாமல் அவங்க ஒரு நல்ல சிங்கர், அது இல்லாமல் அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லா ஜோக் பண்ணுறாங்க, பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படின்னு அவங்க அப்பா ஷங்கரே சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப ஜோவியலான டைப், ரொம்ப நல்லா அந்த ஒரு அல்டல் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்தையே வந்து காமெடி சொல்லி சொல்லி சிரிக்க வைப்பாங்களாம். அவங்க தான் இப்போ மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. அவங்க வீடியோஸ், இன்டர்வியூஸ் இப்படி தான் வந்துட்டுருக்கு. இப்போ அவங்கள வச்சு தான் 2D ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது சூர்யா ஜோதிகா வச்சு. இந்த படம் வந்து மாஸ் ஹிட் ஆகும் அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஏற்கனவே ஜெய் பீம் வேறு லெவலில் சூர்யா ஜோதிகாவோட ப்ரொடக்ஷன் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி படமும் நல்லா இருக்கும் அப்படின்றது டவுட்டே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் தென் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் இன்டர்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.